படித்தான். அப்போ கவனம் நெருக்க வந்துட்டு அவனை பார்த்து இறங்கி இறங்கிக்கணும். பஸ்லேருந்து இறங்கிக்கணுமா? போகிற சைக்கிள்லேருந்து இறங்கிக்கணும். அவன் பஸ்ஸில் வருவான், அவன் நடந்து வர்றான்னு வாங்கி நம்ம இருக்க, இல்லைன்னா அவன் இடத்துலேயே அவன் நிற்கிறான், இல்லை தனிமையாக அவன் நீங்கள் பார்த்து நிற்கிற கவுண்டர் அப்படின்னு. அப்போ நான் மாலு இப்போ சைக்கிள்லேயே அதில் போனேன், அவனை இறங்கித்தான், அவனை பார்த்து இறங்கித்தான் போவான். அப்போ ஆமாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கண்ட எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தாத்தா காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, அதை விட மோசமாக தான் இருந்திருப்பாங்க. எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன், எத்தனை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதுன்னு இப்போ எங்கள் அப்பா இருக்குது. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு இங்கே இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போயிடலாம், இல்லை வீட்டிலேருந்து அவங்ககிட்ட வேலைக்கு போகும்போதோ இந்த சென்ட்ரலில் அந்த கவுண்டர்காரன் 10 பேர் நின்னாங்கன்னா அவங்கள பார்த்து இறங்கி சைக்கிள் தள்ளிட்டுதான் போவாங்க. வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு, ஆமாம் வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு போகணும். வேஷ்டி அவுத்துடக்கூடாது. அவுத்துடணுமா? அவுத்துடக்கூடாது வேஷ்டி. வேஷ்டி அவுத்து வேஷ்டி இருக்க இடுப்பில் கட்டிட்டு அவனை பார்த்து கும்பிட்டு தான் போவான். செருப்பு கும்பிடாமல் போனால் அடிச்சு போடுவேன். செருப்பு ஒவ்வொரு அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவில் செருப்பு கழட்டி கையில் எடுத்துதான் போவான். ஏரியாவுக்குள்ளே அவன் இடத்துக்குள்ளே போயிட்டேன்னா அவன் இடம் தாண்ட வரைக்கும் அவன் இடத்துல செருப்பு தொடங்குவான். அப்படி அப்புறம் அப்படியே நாளுக்கு நாள் கொஞ்சம் நம்ம பெண்கள் பெண்களும் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிராமதையாக தான் இருக்கணும். வாங்க வாங்க சாமி போவாங்க சாமின்னு கூப்பிட்டு வந்துருக்கோம். தப்பாக நடப்பாங்களா? அப்படி தப்பாக நான் பண்ணுற ஊரும் இருக்குது. ஆள் 10 ஆள் வேணும், 5 ஆள் வந்து கூப்பிடுவேன், வேணும்னு கூப்பிடுவாங்க. சம்பளம் 300 400 நம்ம கேட்டுக்கலாம். சரிக்கு நம்ம கேட்குற சம்பளம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகலாம். காலையில் காலையில் 9 மணிக்கு போனோம், சாயந்தரம் 6 மணி. தோட்டத்தில் சாப்பாடுலாம் கொடுப்பாங்களா? சாப்பாடு கொண்டு போகிறாங்க. டீ கொடுப்பாங்களா? டீ கொடுப்பாங்க 11 மணிக்கு. என்ன கிளாஸு அது? இப்போ ஒன்றும் சார்ந்துருக்குதுங்க. யூசந்திரோ கப்பு. ஆ இதுக்கு முன்னாடியெல்லாம்? அதுக்கு முன்னாடி தேங்காய் தொட்டி இருக்குது தெரியும். தேங்காய் தொட்டியில் தான் நம்ம எடுத்து வச்சோம்னா கொண்டாந்து ஊற்றுவோம். ஓ தேங்காய் தொட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆமாம் டீ கொண்டு வந்து. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க அவங்க தோட்டம் இருக்குது. ஆமாம் அந்த தோட்டத்துக்கு நடுவில் அவங்க வீடு இருக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ அவங்க வீட்டு வேலை செய்கிறதுனால நம்ம போவோமா? அவங்க வீட்டு வேலை செய்ய அவங்க வீட்டு வேலை செய்கிறது நம்ம போக மாட்டோம். அதுக்கு போயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த வேலை வீட்டு வேலை செய்யணும். வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் கழுவுறது அதெல்லாம் அதுக்கு தனியாக ஆள் இருக்கிறாங்க. யார் யாரா பறையர் அப்படிங்கிறது நம்ம ஆளுங்க அருந்தர்கள் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அருந்தில்லாம் நம்ம ஆளு கூட மாட்டாங்க, நம்ம ஆளு போக மாட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு அப்படி ஓட்டு போயர் அவங்க ஓட்டர் இப்படி ஒவ்வொரு தருணம் பட்டவங்களுக்கு நம்ம அவங்க அப்படி அப்படி ஒவ்வொரு ஆள் பிடிச்சிக்குவாங்க. இங்கே கட்டி வச்சு அடித்ததெல்லாம் இருக்கா? இங்கே கட்டி வச்சு அடித்ததுன்னா இப்போ இப்போ ஒரு 10 30 40 வருஷம் 40 50 வருஷம் இருக்கும். அப்போ வேலைக்கு வரல, நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் காசாக, அந்த வேலை முடிஞ்சதை நம்ம அவன் வீட்டுக்கு வர்றோங்க. வீட்டுக்கு வந்துட்டு சலுப்பாக இருக்குதுன்னு சொல்லி வீட்லேயே இருந்துட்டு நீ யாரை கேட்டுற வீட்டில் இருந்தால் சொல்லி அந்த வீட்டில் வந்து நிற்காத மன நாள் போகலாம். சலிப்பாக இருக்கணும் மதிய நேரத்தில். ஆ மதிய நேரத்தில் சலுப்பு வேலை செய்கிறேன், உடம்பு டயர்டாக இருக்குது. சரி வந்தவங்க அப்படியே படுத்துட்டாங்க, போகலை. என் உம்பட வாட்டுக்கு வந்து வீட்டில் படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட சொல்லணுமல்ல. இல்லைங்க உடம்பு டயர்டாகிச்சு படுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வந்து சப்பு சப்புன்னு இதெல்லாம் சாட்டை கொண்டு வந்து சாட்டையில் அடிச்சிருங்க. போலீஸு எந்த யாரும் அப்போ போலீஸ் இல்லைன்னா இப்போ எங்களுக்கு போலீஸுனால தெரியாது. அதை பற்றி இதை அப்போ கேட்க மாட்டேன் அப்படி நடந்துட்டு தான். அப்புறம் என்ன பொருளோ தொட்டு என்ன பொருள் வேணாலும் அவங்க நமக்கு கேட்கணுங்க. அவங்க வீட்டு வாசப்படிக்கு வெளியே தூரம் நின்று தான் கேட்கணும். அப்புறம் நம்ம காலையிலேருந்து பொழுதுக்கு வேலை செஞ்சு அவங்க கொடுக்குறத சம்பளம். இல்லை நீங்கள் அப்போ அப்பாங்க எவ்வளோ கொடுப்பாங்க? அவங்க கொடுக்குறது தான் சம்பளம். அவங்க கொடுக்குறது சம்பளம் 2 ரூபா 3 ரூபா அதுதான் சம்பளம். இப்போ எனக்கு தெரியாங்க நானே 3 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்கேன். காலையில் 6 மணிக்கு 6:30 போனாங்க, சாயந்தரம் 4 5 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 6 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, அதுதான் சம்பளம். இதுதான் சம்பளம். அதுதான் சம்பளம். அதை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் பழைய சோறு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம கொண்டு இங்கேருந்து கொண்டு போவாங்க. அவங்க பிரிப்பட்டு அந்த பழைய ஒரு நாளுக்கு முன்னாடி அவங்க சாப்பாடு மீதி இருந்தால் கூட்டு
அதுக்கு நாம் தனி ஒரு பாத்திரம் கொண்டு போயிட்டு வீட்டில் வைக்கணும். இப்போங்க எனக்கு சின்ன வயசில் ஒன்று ஞாபகம் இருக்குது, சொல்லுங்கள். தனாக்கா வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு கவுண்டர் நல்ல கவுண்டர் இருக்கிறாரு கொடுவாயில், சொல்லுங்கள். அப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க, அதுதான் முதல் முறை எனக்கு ஷாக் ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு டீயாக சாப்பாடை கொடுத்தாங்க. அப்புறம் முன்னாடி வாசப்படியெல்லாம் அட்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓட்டு மேலே, சொல்லுங்கள், ஓட்டு மேலேருந்து ஒரு பிளேட் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. அப்போ நம்ம இப்போ இது கவுண்டர் வீடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கவுண்டர் வீடுன்னா நம்ம வீட்டு பொம்பளை ஒரு பொம்பளை வந்து காலையில் போய் இந்த வாசலை கூட்டணும், வாசலை கூட்டிட்டு தண்ணி தொலைச்சிட்டு வரும், அது டெய்லியுமே போகணும். அப்போ போகும்போதுங்க அந்த ஒரு பாத்திரம் ஒன்று கொண்டு போய் வீட்டு மேலே வச்சுக்கோங்க, ஓட்டு மேலே இந்த மாதிரி மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் மேலே ஒரு சொம்பு வச்சுக்கோங்க. அவங்க இதெல்லாம் அந்த அம்மா கூட்டி வளைச்சிக்கும் பிற்பாடு டீ கொடுப்பாங்க. அப்போ நீ கிளாஸ் எடுத்துகிட்டு டீ ஊற்றுற அப்படிம்பாங்க. அப்போ அந்த அம்மா அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனால் டீ ஊற்றுவேன், டீ வாங்கி குடிச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவி அங்கேயே வச்சுருவாங்க. இல்லை சாப்பாடு நைட் செஞ்சு சாப்பாடு அது கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னு அந்த சாப்பாட்டை அந்த பாத்திரம் எடு சாப்பாடு ஓடுற அப்படிம்பாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து சாப்பாடு ஓட்டாங்கன்னா அந்த பாத்திரத்தை காலையில் கொண்டு வந்து வீட்டுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சில பேர் அங்கேயே சாப்பிட்டு வருவாங்க, சாப்பிட்டு அந்த பாத்திரம் கழுவி அங்கேயே வச்சுருவாங்க. அந்த மாதிரி நடந்தது. சரி, உட்காரதா இருந்தால் ஒரு 10-20 அடிக்கு அந்த தள்ளி தான் தள்ளிதான் அவங்க இடத்துல உட்காரு, தரையில சேர்லையா, தரையில தான் தரையில் உட்காரதுக்கு ரொம்ப தோறப்போய் உட்காரணுங்க, சேர்ல அப்படின்னு. சரி, அப்போ நம்ம செருப்பு போட்டு போனோம்னு வைங்க, அவங்க வீட்டு பக்கம் செருப்பு போட்டு கழட்டி வைக்கிறோம்ல, எல்லாரும் செருப்பு கழட்டி வைப்பாங்களா? இப்போ செருப்பு அவங்க செருப்பு போட்டுக்கு நம்ம செருப்பு போட்டுருக்கிறோம்லங்க, அவங்க இடத்துக்கு போகும்போது ஒரு 10-20 அடி தள்ளி செருப்பு கழட்டி விட்டு வரணும். நம்ம செருப்பு நம்ம செருப்பு கழட்டி விட்டு அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அன்னைக்கு அப்போ நான் வேலைக்கு போகும்போதுங்க வந்து அந்த மாதிரி ஒரு அளவு அது சொல்லுங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள போக கூடாது, ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா கவுண்டர் வீட்டுக்குள்ள வந்தா அந்த குடும்பம் விளங்காதுன்னு சொல்லி ஒரு இது, சரிங்களா? அப்ப ரொம்ப இது பண்ணிட்டு குடிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போகாம வராம போகாம இருந்தா காசு எல்லாம் அப்போ அந்த 500-600 ரேட்டு தான் பெருசு, அது தரலனால கவுண்டரும் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு தான் போவாங்க நம்ம வீட்டுக்குள்ள. ஆனா அவங்க வீட்டு வாசல் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா அவங்க எப்படி பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி இடம் போட்டுருக்கு, தளம் போட்டிருக்குன்னா அந்த இடத்து கூட முதிக்க கூடாது, தளம் இல்லாத இடத்துல தான் நம்ம நிக்கணும். அங்க நின்றுதான் சாமின்னு சாத்தம் போடுவாங்க, சாமின்னு. ஆமா, இது ஏன் சாமின்னு கூப்பிடுறோம்? அது நம்ம தாத்தனுடைய தாத்தன் காலத்துல இருந்து அந்த பரம்பரை பழக்கங்களாமா. இப்பயும் சாமின் தான் இல்லை, இப்போ வந்து இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஒரு 10-40 வருஷம் ஆட்டம் அப்படி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து 2020 வந்து இந்த இப்போ வந்துங்க சில பேர் எல்லாருமே அவங்களே திருந்தி நம்மளை வாங்குவாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் திருந்திட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சில கிராமத்தில் அந்த பரம்பரனுடைய பழக்கங்கள் அப்படியே இருக்கும். இங்கே சுற்று இந்த கொடுவாய் சுற்றி முற்றி இருக்கு, இங்கே சுற்றி நம்ம அவுட்டரில் கிராமம் இருக்கலாம், ஒரு கிராமத்தில் இருக்காங்க பரம்பரை அதனுடைய பழக்கம் வந்து மாறாமல் அப்படியே இருக்கு. இப்போ வேலை செய்கிற இடத்துல பெண்கள் போகிறாங்க இல்லையா, குழந்தைங்களை கூப்பிட்டு மாசமான பெண்களில் இல்லைன்னா குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருக்கா, குழந்தைக்கு பால் கொடுக்குறதுல பிரச்சனை வேலை செய்யும்போது? நம்ம இங்கேருந்து குழந்தை எடுத்து போகிறோங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைகள் ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு வேலை செய்வாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்காரர் யாராவது பக்கத்தில் இருந்தால் அந்த அம்மாவை கூப்பிட்டு விடுவாங்க, உங்கள் குழந்தை எழுது போய் பாருங்க. அதே மீறி ஒரு தடவை ரெண்டு தடவை கூப்பிட்டுருவாங்க, மூணாவது தடவை உங்கள் குழந்தை பார்க்கறது உனக்கு சரியாக இருக்கு, நீ என்னம்மா வேலை செய்ய போகிற, நீ வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்க, அந்த அம்மா குழந்தை எடுத்து வீட்டுக்கு போகுது. அப்புறம் தொழிலாளிகள் எந்த மாதிரி நடத்துக்குவாங்க? தொழிலாளி இப்போ டெய்லி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற விவசாயி இருந்தால் ஒரு கவுண்டர் இருந்தால் 10 பேர் ஒன்றும் வேலைக்கு போகிறாங்க, அது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் சலுப்போ தொந்தரவான்னு சொல்லி இருந்தா அதான் வந்து அவனுக்கு சலுப்புன்னு அவன் இருந்துக்கிறாங்க. இவன் தோட்டத்துக்கார வந்து கொஞ்சம் சட்டம் பண்ணுறீங்க கற்பு வீடியோ கலெக்டர்ல தோட்டத்துக்காரர் வந்துங்க, இன்னைக்கு உங்களோட சவரத்துக்கு அடிக்கடி லீவ் ஓட்டிருந்தா நான் எப்படி விவசாயம் செய்யிட்டு நான் எப்படி வெள்ளாமை எடுத்துட்டு நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க என்னால் முடியலைங்க அதனால தான் எனக்கு இருந்த அப்படின்னு என்னப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தராதான் தாங்க அடிச்சிருவாங்க. அப்போ அவன் அந்த அடி வாங்கிட்டு மீண்டும் போய் கம்முன்னு வேலை செய்வான்.
அதுதாங்க எங்கள் ஆரம்பத்துலாம் அதுதான் பழக்கம். சரிங்க, இப்போ இது நம்ம செருப்பை நம்ம அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய போகிறோம், தோட்டத்தில் வேலை செய்கிறோம், அது வந்து நம்மளை சரிசமாக மதிக்கிறது இல்லை, இத்தனைக்கு நம்ம தான் வேலை செய்கிறோம். என்னதான் ஓனராக இருந்தாலுமே ஒரு தொழிலாளிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு விவசாயி, உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குங்க, நீங்கள் ஒரு கவுண்டரு, நான் ஒரு கிராமத்தில் நான் வேலைக்கு உங்ககிட்ட வர்றேங்க, வேலைக்கு வந்தால் நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, நான் செய்கிறேங்க. இப்போ நாங்கள் வேலை செஞ்சதே இப்படியேதே இருக்கோம், இருந்து ஆகணும். ஏன்னாங்க, ஒரு பொண்ணு பிறந்தா செலவு 10 ரூபா வேணும், அவங்களைத்தான் கேட்கணுங்க. என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு 1000 ரூபா வேணும்னு உங்களைத்தான் கேட்கணுங்க. எனக்கு சம்பளம் டெய்லி ஒரு 6 ரூபா 7 ரூபாங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சம்பளம் ஒரு நாள் 8 ஹவர் வேலை செஞ்சால் நான் 6 ரூபா எனக்கு சம்பளம். அந்த 6 ரூபா சம்பளத்தை வச்சு எனக்கு ஒரு குழந்தைய 2 குழந்தை 3 குழந்தை இருக்குன்னு வைங்க. இந்த 6 ரூபா சம்பளத்தை வச்சு நான் எப்படி குழந்தைய வளர்த்துட்டு, அப்போ நான் தான் வச்சு தான் குழந்தைய வளர்த்திருக்கோன்னு. அப்போ என் குழந்தைய பெருசாகி ஆளாக்கி அவங்களுக்கு கட்டி கொடுக்க ரேஞ்சுக்கு வரும்போது அந்த குழந்தைகள திருப்பி என்ன கேள்வி கேட்குறாங்க, நீ இத்தனை வருஷமே வேலை செஞ்ச, நீ என்ன சம்பாரிச்சு வச்ச, நீ எல்லாம் ஒரு அப்பனா நீ ஒரு அம்மாவான்னு சொல்லி பிள்ளைய கேட்டேன், இந்த பெத்தவங்க என்ன பதில் சொல்ல முடியுங்கண்ணா? 6 ரூபா சம்பாரிச்சு இந்த 6 ரூபா வச்சு தான் நான் குடும்பம் நடத்தணும், பிள்ளைய படிக்கணும், படிப்புக்கு அனுப்பணும், பிள்ளைய எதோ பார்க்கங்கனாலும் முடிஞ்சாலும் பார்க்கணும், அதைத்தான் பண்ண முடியும். அப்புறம் அது மிச்சம் வச்சு நீ ஒரு தோட்டம் வாங்கல, நீ எங்களை படிக்க வைக்கல, நீ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப பேசணும். குழந்தைகளும் எங்களை பேசணும், நாங்கள் என்ன பதில் சொல்லிட்டு. சரிங்க, 6 ரூபா வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சா, அது வந்து 8, அது சரியான சம்பளமா இல்லை கம்மியான சம்பளம்? அப்போ அந்த அந்த சமயத்துக்கு எங்களுக்கு கொடுக்குறதே சம்பளம் 6 ரூபா தாங்க. ஆனால் வெளியே எவ்வளோ சம்பளம் அப்போலாம்? எல்லாமே எந்த ஏரியா தமிழ்நாடு முழுசாலும் எங்களுக்கு தெரியும், அந்த 6 ரூபா சம்பளம் தாங்க விவசாயத்தில். இல்லை அது வந்து கம்மி சம்பளமா இல்லை சரியான சம்பளம்? அது கம்மி சம்பளம், ரொம்ப கம்மி. ஆமாம், அது கம்மி சம்பளம். சிட்டியில் ஒரு சம்பளம், கிராமத்தில் ஒரு சம்பளம். சிட்டிக்கு போனோம்னு 10 ரூபா சேர்ந்து கிடைக்கும். ஆனால் நாங்கள் கிராமத்தில் இருந்து குழந்தைகளை விட்டு நாங்கள் அங்கே போக முடியாது. நீங்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு கேட்க முடியாதா? நாங்கள் கேட்க முடியாது. எல்லாமே கிராமத்தில் எல்லா பக்கமும் அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒரு விவசாயம் மட்டும் சேர்த்து கொடுத்த மற்ற விவசாயம் என்னை கேட்குற அப்படி இல்லை. எப்போ உனக்கு இருக்குதுன்னு சொல்லி நீ இவ்வளோ கொடுத்துருக்குறியே, சேர்த்து கொடுத்துருக்கு, நான் இல்லாத 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்தா நான் அதைத்தானே கொடுக்க முடியும். அப்போ நீ எப்படி அப்படி சேர்த்து கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த கிராமத்தில் விவசாயி விவசாயின்னு சொல்கிறது, இப்போ விவசாயி சங்கங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நம்ம ஆட்கள் உறுப்பினராக இருக்காங்களா? நம்ம ஆள் யார் உறுப்பினர் இல்லை, விவசாயி சங்கம். அப்போ அந்த விவசாயி சங்கத்தில் வெறும் தோட்ட ஓனருங்க தான் இருக்காங்களா? தோட்டம் ஒரு 5 ஏக்கர் 1 ஏக்கரிலேருந்து 50 ஏக்கரை வச்சுருக்கும் வரையும் விவசாயி அவங்க தான் எல்லாருமே. ஒரு அவங்க ரேஞ்சில் தான் அவங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்களோ, எங்கள் தாழ்மையானவங்களை வச்சு வா இதுக்கு போகலாம், இதை செய்யலாம், இது இதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் எங்களை கூட சேர்த்துக்கலாம். இப்போ விவசாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் தான் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, நீங்கள் தானே விவசாயி. ஆனால் அதுக்கு ஓனர் எப்படி விவசாயி ஆவாம், தோட்ட ஓனர் விவசாயி ஆவானா? இல்லைங்க, நாங்கள் வேலை செய்கிறோம் கேட்குறேங்க. இப்போ உங்களுக்கு சொந்தமாக 10 ஏக்கரை பூமி இருக்குங்க. நான் நில உடைமையாளர், நிலத்தை வச்சிருக்கிறவன். நிலம் வச்சிருக்கிறோம் நீங்கள், நீங்கள் எவ்வளோ, நாங்கள் ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றும் இல்லாதவங்ககிட்ட நிலம் இருக்கிறவங்ககிட்ட தான் நாங்கள் வேலைக்கு வர முடியும். இப்போ நீங்கள் தானே கூப்பிடணும், அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறோம். நாங்கள் செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்களா? உங்களுக்கு உங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை? எங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அடித்தாலும் வாங்கிக்கணுங்க, அவங்க வேலை கொடுத்தா வேலை செய்யணும், அவங்க கொடுக்குறதா சம்பளம். நாங்கள் அப்படித்தான் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டோம். இப்பயும் அப்படிதான் இருக்குதா? இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்து, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து அப்படியே தான் வாழ்ந்துட்டாங்க. இப்போ தானே இப்போ இந்த 2001-2000 தானுங்க இருந்து வந்து இந்த 10-15 வருஷமாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். இல்லைங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னால் மாறி இருக்கா இல்லை? நல்லாவே மாறிடுச்சுங்க. இப்போ விவசாயத்தில் வந்து விவசாயம் 10 ஏக்கரை நிலம் வச்சுருந்தவங்க அவங்க பெரியவங்க இருக்காங்களுங்க, அவங்கெல்லாம் வயசாகி மாண்டுட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை கொஞ்சம் படிப்பறிவு வந்த படித்தவங்க படிப்பறிவு உள்ளவங்க, சரி நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்னா அவங்க விவசாயம் அவங்க குழந்தைங்க படிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சு. இப்போது ஊருக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஊருக்குள்ளே வந்து நம்ம அந்த மேல்ஜாதி சொல்லக்கூடிய கவுன், சரிங்க, அதுக்கு முன்னாடி அவங்க மேல்ஜாதி நம்ம கீழ் ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி தானே சொல்கிறோம். அவங்க ஏன் மேல் ஜாதி, நம்ம ஏன் கீழ் ஜாதி, என்ன காரணம்? காரணம் என்னங்க, இப்போ
அப்பா எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க தாத்தா எப்படி இருந்தாரோ அது தெரியாது. அப்ப எங்க அப்பா வந்து நான் பிறந்திருக்கேன். அப்ப என்னுடைய காலத்துக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படித்தான் நடந்தீங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், கவுண்டர் எப்படி இருந்தாங்க, நம்ம ஆளுங்க எப்படி இருந்தாங்க, நம்ம வீடு வாசல் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி வாழ்ந்து எப்படி இருந்தேங்க இருந்தா இப்ப நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதைத்தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ரொம்பவும் கொடூரமா நடந்திருக்கு. எப்படி சோறு தண்ணி இல்லாம ஒரு சோறு தண்ணிக்கு வாங்க முடியாம அவங்களையே நம்பி கவுண்டர்களையும் நம்பி அவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு இருந்து பொழுது ஓட்டிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தவங்கள போய் நம்ம ஏன் வீடு கட்டல, ஏன் தோட்டம் வாங்கல, ஏன் அந்த கவுண்டர்களும் தோட்டம் வச்சுட்டு நீங்கள் வாங்கல சொல்லாம எப்படி நம்ம அப்பாவை நாம் எப்படி கேட்க முடியும். அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறது நம்ம அப்பா. அப்போ நம்ம அப்பா இப்போ ஏன் தோட்டம் வாங்கல, ஏன் காடு வாங்கலன்னு எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க. சரிங்க, அவங்க எப்படி மேல் ஜாதியானாங்க, நம்ம ஏன் கீழ் ஜாதி? அது கடவுளனுடைய அது அந்த அப்பிலேருந்தே அது ஒரு இருக்காத ஒரு மனுஷங்க அப்படியே இருந்து கவுண்டர் இது சார், இது நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதி ஒவ்வொரு 68 ஜாதி இருக்குதாமா புரிஞ்சுதுங்களா? அது கவுண்டர், இது சைக்கிளிய, அது வண்ண நாசுவ. சரி, அது இந்த கீழ் ஜாதின்னு சொல்லும் பொழுது நம்ம மரியாதை இல்லாமல் சொல்கிறோம். இப்போ சக்லிய வண்ண நாசவன் சொல்கிறோம். ஆமாம், ஆனால் மேல் ஜாதின்னு சொல்லும்போது கவுண்டர் நாடார் நாடார் மரியாதை கொடுத்து சொல்லணும் இல்லையா? என்ன காரணம்? காரணம் என்னங்க, அவங்க சொந்த நிலம் இருக்கு, ஒரு 10 ஏக்கர் நிலம் அவங்க இருக்கு. அவங்க நிலத்துக்கு தான் நிலத்தில் போய் தான் நம்ம வேலை செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லையே இல்லைங்க. நம்ம ஒரு மனுஷனாக பிறந்தா நம்ம பிழைக்க எந்த வழியும் இல்லை. இப்போ நம்ம பிழைக்கணும், வகுறு வளர்க்கணும்னு அவங்க இடத்து போய்த்தான் ஆகணும். அப்போ அவங்க இடத்து போகும்போது அவங்க மேல் ஜாதி நமக்கு இல்லை. சரி, இப்போ பஸ்ஸுக்கு நின்றுக்குறீங்க. ஆமாங்க. ஊருக்கு அப்போல்லாம் பஸ்ஸு ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்கள். குடவைக்கெல்லாம் பஸ் வரும்ல, தொட்டியபாளையத்துக்கு. அந்த தொட்டியபாளையத்து ஊருக்கு வந்து பஸ் திரும்பி நிற்கும். அந்த சமயத்தில் நம்ம சாதி சனமும் இருக்குது, அந்த சாதி சனமும் இருக்குது. பஸ்ஸில் யார் ஏறி உட்காரலாம்? பஸ்ஸில் கீழ் ஜாதிக்கார மேல் ஜாதிக்கார எல்லாம் பஸ் ஏறுறாங்க. பஸ்ஸு வருது, பஸ்ஸு ஏறுறேன். அவங்க நம்மளுக்கு சீட்டு கிடச்சி ஒரு சீட்டில் உட்காடுறேன். அப்போ அந்த சமயத்தில் மேல் ஜாதிக்கார ஒரு பஸ் ஏறிட்டால் அவங்கள பார்த்து நம்மளை ஒரு மரியாதை கொடுத்தா எழுந்துச்சுக்காரு, நீங்கள் வந்து உட்காருங்க. அதை நம்ம கொடுக்கறது ஒரு மரியாதை அவங்க. சரிங்க, அவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்? அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதானே. அவங்க நம்மளை கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க தானே கொடுக்குறாங்க. அவங்க இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதாவது மரியாதைன்னு சொல்கிறது அவன் வந்து ஓனரு, நீங்கள் வந்து தொழிலாளி. சரிங்க, அப்படியே இருக்கும்போது தொழிலாளி அவங்க மதிக்கிறதே இல்லைல்ல. எப்படி மதிக்கிறது இல்லைன்னா, அவங்க சரிசமாக உட்கார முடியாது, சேரில் உட்காரக்கூடாது, தனியாக தான் உட்காரணும், தரையில் தான் உட்காரணும். அப்புறம் செருப்பு கூட நீங்கள் கழட்டி போட்டால் நம்ம செருப்பு கூட பக்கத்தில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். செருப்பு சேர்த்து கொடுக்குறது நாம தான் அவங்களுக்கு. செருப்பு செஞ்சு கொடுக்குறதே செஞ்சு கொடுக்குறதே நாம தான். ஆனால் அவங்கள பார்த்து அவங்க இடத்துக்கு போகும்போது அந்த செருப்பை கழட்டி கொடுத்து போகணும். அப்போ அது மரியாதையா இல்லை சாதி? நம்ம இது ஒரு வீடு, இந்த வீட்டில் வந்து எப்படி செருப்பை வெளியே கழட்டி விட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறோம். சரி, இவன் வயசில் வச்சுக்கலாம். இப்போ சின்ன கவுண்டரு, சின்ன பையன் சொல்லுங்கள், வயசு பையன் வந்துட்டான், உங்கள் வயசு அதிகம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்குறீங்க. ஆமாம். அப்போ அவன் நின்றுட்டுருக்குறான். அந்த சமயத்தில் என்ன பண்ணும்? அந்த சமயத்தில் நம்ம பெரியவங்க நம்ம உட்காந்துரு, நம்ம பஸ்ஸுக்கு இடம் கிடச்சி உட்காந்துட்டேன். அவங்க ஒரு 10 வயசு ஒரு 15 வயசு பையன் மேல் ஜெயி பையன் நிற்கிறான். நீங்கள் நிற்காதீங்க, வாங்க உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லணும். அப்படித்தான் சொல்லணும். சரி, நம்ம பிள்ளை மாசமாக இருக்குது. இல்லை, அதே மீறி அவன் நின்றுட்டு வந்தால் நம்ம உட்காந்துட்டு போனோம் அப்படின்னு அவன் எதுவும் பேச மாட்டான். உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவன் எதுவும் பேச மாட்டான். இறங்கி போகும்போது அவங்க சோழி பார்த்துட்டு போகிறான். அவன் பையன் வீடு போய், அப்பா நான் பஸ்ஸில் நின்றுட்டு போனேன், அவன் இந்த மாதிரி உட்காந்துட்டு வந்தேன், என்னை பார்த்து எந்திரிக்கல, எனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் பிரச்சனை ஆயிருக்கா அப்படின்னு சொல்ல சொன்னான்னா, அவங்க அப்பா நம்மளை கூப்பிட்டு என் பயமாக பார்த்து ஏன் இடம் கொடுக்கல எழுந்திருக்குல. அப்போ அது மரியாதையா பயமா? எதுங்க பயம், 90% இருக்கலாம். மரியாதைங்கிறத பார்த்து மரியாதைன்னு சொல்லி நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டியதான் உங்களுக்குள்ள. சமாதானப்படுத்தணும், ஏன் அப்படி சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தொட்டதுக்கெல்லாம் அவங்க இடத்த தான் போகணும், அவங்களத்தான் கேட்கணும். என்ன ஒரு பொருள் வேணும்னாலும் அவங்களத்தான் கேட்கணும். அப்போ என்ன செய்யறதுங்க? இப்போ ஒரு நம்ம சாதாரணமாக ஒரு விறகு வேணும், அடுப்பு வைக்கிறதுக்கு விறகு வேணும், அவங்க இடத்துக்கு போகணும். விறகுமா?
ஆமா, இப்ப நம்ம கிட்ட மரம் இருக்குது, நம்ம கிட்ட என்ன விளையுது, நம்ம கிட்ட என்ன இருக்குது, அவங்க கிட்ட என்ன இருக்கு, அவங்க கிட்ட இந்த ஏரியா இந்த பத்து மணி இந்த சுத்தளவு ஒரு பத்து ஏக்கராவில் தென்னை மரம் 50 மரம் வச்சு போட்டிருப்பான், அவன் சுற்றி வேலி போட்டிருப்பான், அது தேவையான ஒரு மிளகா செடி வச்சிருப்பான், ஒரு கத்திரி செடி வச்சிருப்பான், அது காஞ்ச பேர் பிடிங்கி அந்தளவு போட்டிருப்பான், நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து தீயரிக்கலாம், அப்போ அவன் பொருளை போய்த்தான் நாம் எடுக்கணும், கேட்டுதான் எடுக்கணும், அப்போ நாம் தான் எடுத்தேன், அடுத்தவன் எடுத்தானே அதை எப்படி தெரியும், ஒரு தென்னை மரம் இப்போ லைனாக இருக்குது, இதில் ஒரு லைனை 10, 100, 50 மரம் இருக்குன்னு வைங்க, அந்த மரத்தடியே போய் நம்ம நம்ம கவுண்டர் தெரிஞ்சவங்க நம்ம போய் எடுக்கலாம்னு எதார்த்தம் எடுக்கலாம், அப்போ நம்ம எடுத்து பார்த்துட்டு வந்து பக்கத்தாடி இவங்களுக்கு அறிமுகமே இல்லாத அடுத்த வந்து எடுத்துகிட்டு அந்த மரத்தை தேங்காய் கிடக்கலாம், இல்லை தேங்காய் மரத்துலேருந்து போடலாம் எல்லாம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம எடுத்துக்கும் போ பிற்பாடு மற்றவன் எதாவது எடுத்துகிட்டு போயிடுவோம், அப்போ இவங்க நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க, அப்போ சில கவுண்டர்கள் நம்பிக்கை இருந்தால் சரிப்பா எப்படி பொருள் போச்சு போப்பாங்க, இல்லை வேணும் நம்மளை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சு அடிப்பாங்க, அது நடந்திருக்கு, மரத்தில் கட்டி வச்சு அடித்தாங்கன்னா நீ ஏன் எங்கிட்ட எனக்கு சொல்லாமல் நீ எடுத்த, அப்போ அதனால தானே பொருள் போயிருக்குது, அப்போ நீ சொல்லித்தான் அவனை எடுத்துருக்கோன்னு, ஆக மொத்தம் எனக்கு பொருள் போச்சல்ல அப்படின்னு அடிப்பான். சரி, நல்ல துணியெல்லாம் போடலாம் பண்ணுவோம், நல்லது வெள்ளையும் சொல்லியுமா, விளிஞ்சு துணி போடுறதுக்கே நம்மளால வாக்கு இல்லை, நான் வெள்ள துணி எப்படி போடுறது, எதை வச்சு போடுவீங்க, நீ சாப்பாடு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீங்கள் ரேஷன் கடையில் தான் சாப்பாடு தராங்கல்ல, ரேஷன் கடை அரிசி கொடுக்குறாங்க, ரேஷன் கடை இந்த 30, 30, 40 வயசுக்குள்ள தான் இப்போ ரேஷன் கடை, அன்னைக்கு ரேஷன் கடை இருந்துச்சுன்னா அரிசி எப்படி போட்டாங்கன்னு தெரியுங்களா, உங்களுக்கு தெரியாது, ரேஷன் கடை அன்னைக்கு இந்த மாதிரி ரேஷன் கடையெல்லாம் கிடையாது, ரேஷன் கடை இருக்குது இங்கேருந்து ஒரு 4-5 ஊர் பக்கமும் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ரேஷன் கடை இருக்குது, அங்கே போகும்போது ரேஷன் இருக்காது, அதே மாதிரி நம்ம சீட்டுக்கு இப்போல்லாம் 10 கிலோ, 30 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ போடுறாங்க, அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது, 2 கிலோ மீறினு ஒரு 5 கிலோ கிட்டத்தான் போடுவாங்க, அது அரிசி போகும்மா புளித்து போகும்மா ஒரு மஞ்சள் நிறமாக இருக்குது அரிசி, ஆனால் அங்கே போனால் நமக்கு கொடுப்பாங்களா, அதுவும் அந்த சாதி பிரச்சனை இருக்கா, அது கொடுப்பாங்கன்னா நம்ம லைனில் நின்று அவங்கள பார்த்து தான் வாங்கி தள்ளி நின்று தான் வாங்கிட்டு வரோம், தள்ளி நின்று தான் வாங்கிட்டு, சரிங்க, இப்போ எத்தனை வெள்ளை சட்டவங்க இப்போ நம்ம ஆளுங்களை பார்த்துருக்கேன், வெள்ளை சட்டையே போடுறதில்ல அதிகமாக, இன்றைக்கி வெள்ளை சட்டை 100 கணக்கான சட்டை இருக்குங்க மனுஷன் நாங்கள் நம்ம ஆளுக்கு போடுறாங்க, அன்றைக்கி வெள்ளை சட்டையுமே அன்றைக்கும் போடலாங்க, அன்றைக்கி போடுற அளவுக்கு யார்கிட்ட 90% வசதி இல்லைங்க, எதுக்குமே வசதி இல்லைங்க, இப்போ நம்ம இந்த ஒரு பக்கம் போகிற ஒரு சட்டை இல்லை அப்படின்னு போனால் அவன் நம்மளுக்கு வேலை கொடுக்கணும், ஒரு கவனம் 10 சட்டை வச்சுருப்பான், அவன் போட்டுக்கிற சட்டையத்தான் ஒரு சட்டை ஒன்று கொடுக்கணும் வாங்கி கேட்டு தான் போடணும், அப்படியே அந்த நிலைமையில் நம்ம மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க, ஒரு சட்டை கொடுங்க எனக்கு சட்டையே இல்லைங்க, ஒருத்தர் துண்டு வேஸ்ட் கொடுங்க அப்படின்னா சரி கிளிஞ்சு சட்டையோட மேலே தொங்குது வர எடுத்து கொடுத்துரு அப்படிம்பாங்க, சரி அவங்க வெள்ளை சட்டையில் தான் இருப்பாங்க, அது அவங்க வெள்ளை சட்டையில் முக்கால்வாசி வெள்ளை சட்டையே தான் இருப்பாங்க, நம்ம ஆளுங்க ஏன் வெள்ளை சட்டையே போடுறது இல்லை, நம்ம ஆளுங்க டெல்லி இப்போ கேட்குறோம், இப்போ போடலாங்க, இப்போ எங்கே பண்டிகைக்கு தான் போடுறாங்க, இப்போ போடல அவங்க திரும்ப தானே, அவங்க வந்து என்ன பிடிக்குது அதைத்தான் செய்வாங்க, துவைக்கிற கஷ்டப்பட்டு சரிங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்க சுத்தமாக இல்லை அப்படின்றாங்க, இப்போ நம்ம ஆளுங்க சுத்தமாக இல்லைங்கிறதுங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக இல்லை, ஏன்னா சுத்தமாக அவங்கள்ட்ட சோப்பு வாங்க முடியாது, சோப்புன்னா எப்படிங்கிறது தெரியாது, குளிக்கிற அப்படின்னு தான் வாய்க்காலில் வந்து கவர்மெண்ட் வாய்க்கால் தண்ணி நீக்கி விடுறாங்கல்லங்க, தண்ணி போகுதில்ல வாய்க்காலில், அதில் போய் தானே வாய்க்கால் உட்காந்து குளிப்பாங்க, குளிச்சுட்டு அந்த துணியிலலாம் கழட்டியே துவைச்சி காய போட்டுருவாங்க, அப்போ குளிச்சுட்டு அந்த துணி காய வரைக்கும் உட்காந்து வந்து அதை எடுத்து கட்டிட்டு தான் வருவாங்க, தலைக்கு போகிறது வந்தாங்க களிமண், களிமண் கழிப்பாக இருக்கு கருப்பாக இருக்கு மண், களிமண் அதுக்கு புரிஞ்சதுங்களா, அந்த மண் எடுத்து தலைக்கு தேகமாக தேய்ப்பாங்க, தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த வாய்க்கால் தண்ணியில் குளிச்சோம்னா அது சுத்தமாக போயிடும், அழுக்கு போகுது என்னமோ அன்றைக்கி அதை வச்சு தான் தேய்ச்சேன், அதை வச்சு தான் எல்லாம் பண்ணணும், அப்புறம் முதுகு தேய்க்கிறது வந்துங்க இப்போ தேய்க்கிறோமில்லங்க, இன்றைக்கி தான் சோப்பு அந்த சோப்பு இந்த சோப்புங்கிறாங்க, அன்றைக்கெல்லாம் எதுவும் கிடையாது, கல் இருக்கணும் பட்டை கல், அந்த கல் எடுத்து இப்படி தேய்க்கணும், சோப்பு நுரை இல்லை எதுவுமே கிடையாது, அந்த கல் தான் தேய்க்கணும் உடம்பையே, அப்படி தேய்ச்சி குளித்தது தான் நம்ம மக்கள், எத்தனை நாளைக்கு ஒரு முறை வாய்க்காலில் போய் குளிப்பாங்க, அது அவங்க பெரியதான் ஒரு வாரத்துக்கு ஒரு இதாக குளித்தாலும் குளித்தது தான், 5 நாளைக்கு ஒருக்க குளித்தாலும் குளித்தது தான், டெய்லி குளிப்பாங்கங்கிறது 90% கிடையாது, பிறந்த குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் துணி கிடையாது, 5 வயசு இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு ஒரு துணி எடுத்தும் கொடுக்க முடியாது,
எங்கேயால் மற்றவங்க கேட்டு நம்ம போட முடியாது. 5 வயசு வரைக்கும் துணி இல்லாமல் தான் திரி, ஆம்பளை பொம்பளை எல்லாமே எல்லாம் அப்படித்தான். 5 வயசுக்கு மேலே நம்ம அப்பா அம்மா துணி கிழிஞ்சு துணி இருக்குதுல்ல, கிழிஞ்சு போ கட்டிக்கிற துணி, அதை எடுத்து இடுப்பு இப்படி சுற்றி விடுவாங்க, இதை கட்டிக்கணும். அதாங்க 16-10 வயசுக்கு மேலே அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. என்ன மா ஒரு தோட்டத்துக்கு மாடு 10 உருப்படி 5 உருப்படி இருக்கு, எருமா மாடு, அதுக்கு சாணி வலிக்கிறதுன்னு சொல்லி இந்த பையன் போவாங்க, பையன் புள்ள அந்த பையனை அனுப்புவாங்க. புள்ள பிள்ளை போனால் இந்த வாசல் தொலைக்கிறது, கூட்டுறது, கவுண்டர் தொடத்துல காய்கறி அதை பொறிச்சு கொடுக்கறது, அப்படி பிள்ளைகள் அனுப்புவாங்க. காசு எவ்வளோ கொடுப்பாங்க? காசு ஏதோ 1 ரூபா 2 ரூபா 50 விஷயம் அப்படி கொடுப்போம். அந்த சமயத்தில் அது நல்ல காசா இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியா? 50 விஷயம் கொடுத்தா நல்ல காசு கொடுப்பாங்களா? ஒரு 50 விஷயம் நம்மளுக்கு கொடுத்தா, நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், 50 விஷயம் நீ கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நாம் ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் 50 விஷயம் கொடுப்பாங்க ஒரு நாள் வேலை செஞ்சால்? ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் 50 விஷயம். அது கம்மி சம்பளமா இல்லை? அது சம்பளம் வச்சு சம்பளம் வச்சு சம்பளம். அப்போ குழந்தைங்களுக்கு 50 விஷயம் வந்து அது அதிக சம்பளம். ஆனால் பிள்ளைங்களை கொடுமையெல்லாம் பண்ணுவாங்களா? அது அப்போ இருக்கிற இந்த வந்து இப்போ அந்த தொல்லையெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. இந்தனுடைய பிரச்சனையெல்லாம் கிடையாது. மடத்தனமாக ஆளுகள் அடிச்சிருவாங்க, வேலைக்கு வரலன்னு அடிப்பாங்க, அவங்களை நம்பி வேலைக்கு நான் போய். வட்டி காசெல்லாம் விடுவாங்களா? அன்னைக்கெல்லாம் வட்டி கொடுறது இதெல்லாம் எடுத்து இல்லை, இந்த குத்தகை கேட்பாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்கள, 10 வருஷம் வரைக்கும் வேலை செய்யட்டும் காசு கொடுங்க. இப்போ 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் பள்ளிக்கூடம் தாட்டுவாங்க. இப்போ ஆரம்பிச்சு இப்போ அம்மா அந்த காலத்தில் வந்தாங்க, அப்போ 40-50 வயசுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் தாட்ட மாட்டாங்க. எந்த காண்டங்கிட்ட சாணி வலிக்க தாட்டி விடலாம், அவங்க என்ன அட்வான்ஸ் கொடுப்பாங்க? நம்ம பிள்ளைக்கு நம்ம குழந்தைக்கு 3 நேரம் சாப்பாடு 2 நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, கொடுப்பாங்களா அப்படின்னு பெற்றவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நம்ம பையன் அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போனால் அவங்க 2 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்களா, அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. பையன் என்ன வேலை செய்கிறா என்ன கஷ்டங்கிறது அதெல்லாம். சரிங்க, பையனை ஒரு வேலை அடிச்சிட்டாங்க, ஆ பையன் வந்து வீட்டில் சொல்கிறான் அவன் பையன் வந்து அவங்க ஒரு ஆடு மேய்க்கிறான் ஒரு மாடு மேய்க்கிறான், அது ஏதோ நாட்டை எங்களுக்கு இப்போ மற்றவா கூப்பிட்டு வந்துடல, ஆட்டை அவன் அடிச்சு போடுறான் அடிச்சிட்றான் அப்படின்னு சொன்ன அந்த காண்டம் வந்து எல்லாத்தையும் சேவி சேனி அடிச்சிருவான். இவன் வந்து வீட்டில் சொன்னாங்கன்னா பெற்றவங்க சேர்ந்து அடிப்பாங்க. அது ஏன்னு போய் அவனை கேட்க மாட்டாங்க, நீ என்னடா வண்ணு அதைத்தான் அடிப்பாங்க. ஏன் அதான் புரிஞ்சுக்கிறது இல்லை, அதான் மடத்தானே இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு காரணமா இல்லைன்னா கவுண்டனை எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு? எதிர்த்தும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற 90% நம்ம மகன் அடிச்சு போட்ட அப்படின்னு நம்ம போய் திருப்பி கேட்டு நம்மளையும் அடிச்சு போடுவாங்க அப்படின்னு, நம்ம மகனாத்தான் அவன் முன்னாடி மாட்டுவாங்க, நீ என்னடா செஞ்ச என்ன செஞ்சேன்னு சொல்லி நான் பையன் திரும்ப பெற்றவங்க 2 அடிப்பாங்க. அப்போ அடித்து அவன் அடிக்க மாட்டான், இப்போ அவங்கள அடிச்சிட்டாங்கல்ல நாம் அடிக்கூடாது சொல்லி அடிக்க மாட்டான், இதைத்தான் பண்ணுவாங்க. ஆனால் அவனை ஏன் அடித்தான்னு கேட்க மாட்டான். நம்ம பசங்க அவங்க பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்காங்களா? அது 100க்கு 100 இல்லை, இல்லை எல்லாரும் அவங்க பசங்க நம்ம பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்காங்க. எதோ எந்த பிரச்சனையும் அப்போல்லாம் பொண்ணுங்க 20-22 வயசு வரைக்கும் அந்த தோட்டத்தில் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி சம்பவம் எப்போ எங்கேயுமே நடக்குது, அதில் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அதான் வந்து பாதுகாப்பாக கொடுப்பாங்க, ஆனால் நம்மளை பழி வாங்குவாங்க. ஆனால் தரக்குறவை தான் பேசுவாங்க, தரக்குறவை பேசுவாங்க. ஆனால் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா இல்லைன்னா சக்கி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சில பேர் பேர் தெரியும் வாடா ஓடணும். வயசு வித்தியாசம் பார்க்கலாம், வயசு சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் சாகிற வயசாக இருந்தாலும் வாடா ஓடணும். சரிங்க, அதை வந்து நீங்கள் தட்டி கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க. தட்டி நம்ம என்ன என்ன கேட்குறதுங்க? தொட்டதெல்லாம் மரியாதை கொடுங்க. உனக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கறது? என்னடா நீ எந்த ஒருத்தர் வேலைக்கு வர வேலை செய்கிறேன், அது நீ வேலை செய்கிறதுக்குண்டான காசை வாங்கிக்கிறேன், உனக்கு நானே மரியாதை, நீ இல்லைன்னு எனக்கு இன்னொரு ஆள் ஆள் இப்போ நீ நான் நீ மரியாதை பேர் சொல்லி என்னை கேட்குறேன், நான் மரியாதை கூட போன சொல்ல உனக்கு அடிச்சிடறேன், நீ என்ன பண்ணுவேன்? நீ அடி வாங்கிப்போ, நீ யாருக்கிட்ட சொல்லி சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்க, இப்போ இந்த ஊர் கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த ஊரில் வந்து ஏதோ பிரச்சனையாச்சுன்னா இப்போயும் கவுண்டர்கிட்ட தான் போவாங்களா? அன்றைக்கு வந்து ஊரில் ஒரு ஊரில் பிரச்சனையும் இல்லை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர் கவுண்டர்கிட்ட தான் போய் சொல்லி அவன் வாசலில் தான் நிற்கணும் கை கட்டி. இந்த மாதிரி பிரச்சனைங்க நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னு அவன் கூப்பிட்டு பிரச்சனை வரணுது யாருன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், ஆமாங்க நான் சொல்லி பார்த்தா கேட்கல, நான் அதை சாடிச்சிட்டேன் அப்படின்னா
நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க நியாயமாக சொல்லி பாருங்க, சொல்லினா ஆள் வேணான்றங்க. அடிக்கிறதுக்கு என்ன நமக்கு உரிமை இருக்குது? அப்படி அடிக்கிறதுக்கு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா அந்த ஆள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லி இவன் தரமுறையிறான். இவன் கேட்பேன், கேட்கும்போது அவங்களுக்கு கூட பிரச்சனை வரும். அப்போ இந்த நாயம் கேட்க போகும்போது இந்த நாயத்தை கேட்குறாங்கள நாலு பேர் நின்றுட்டு இவங்கள வந்து ஏன்னா இவன் நாயம் சொல்ல வந்ததுன்னு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. இவன் இதோட வீட்டோடவே இருந்திருக்க வேண்டியதுன்னு சொல்லி இப்போ ஒன்று சண்டை கட்டுறாங்க. இதை காட்டுத்தனமாக ஒன்று போனால் இவங்களும் அடிச்சுக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு போனால் கூட தூரத்தில் தான் நிற்கணும். ஆமாம், வீட்டுக்கு பிரச்சனைன்னு போனால் இப்போ எங்கள் வீடுங்க பிரச்சனை போனால் ஒரு 50 அடிக்கு அந்த அளவு தான் நிற்கும். அந்த அளவு தான் தண்ணி குடிப்பாங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு நம்ம ரெண்டு கை இப்படி ஒட்டி குடிச்சுக்கோம். தண்ணி அவங்க அப்படி அவங்க கை படாமல் தோத்துவாங்க. இதை எதிர்த்து இந்த ஏரியாவில் யாருமே சண்டை போட்டது? இந்த ஏரியா மட்டும் கிடையாது, உலகமெங்கும் இதுதான் நடந்தது. இதுதான் நடக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்தும் அதுதான். எங்கேயும் யாரும் எதுவும் கேட்க முடியாது. இப்போ நான் சொல்கிறத விட இதை விட மோசமாக நடக்கூடிய கிராமம்லாம் இருந்திருக்குங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ இது இது இப்படித்தான் நடந்திருக்குது. இதை விட மோசமான கிராமம் இன்னமும் நடக்கிற கிராமம்லாம் இருக்குங்க. சரி, நம்ம பெண்கள் ஆண்கள் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனால் கிண்டல்லாம் பண்ணுவாங்களா? சில கிராமத்துலலாம் அந்த பழைய மரியாதை பழைய மதிப்பு அப்படியே வாங்கப்பா வாங்கப்பா அப்படிங்கிறது இப்போ பழைய இருக்கிறாங்க வாங்கப்பான்னு கூப்பிடுவாங்க. புதுசை போனால் என்னப்பா நீ எங்கே வந்த யார் எந்த ஊர் அப்படின்னு கேட்பேன். நான் இந்த மாதிரி ஒரு ஆளை இந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த ஆளை பார்க்க வந்தவங்க நான் என்ன ஊருங்க அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு தெரியலன்னா அவங்க ஒரு ஆள் விட்டு அனுப்பி கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. சரி, இப்போ நான் வந்து ஊட்டிலேருந்து வரேன். ஆமாங்க, இப்போ உங்கள் ஊருக்கெல்லாம் நான் நல்லா ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன், செருப்பு போட்டு வந்துட்டேன். கவுண்டர் வரும்போது நான் செருப்பு போட்டு வந்தேன் அப்போ சொல்கிறேன். அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்க? அப்போ இந்த நான் கேள்விப்பட்டது என்னென்னாங்க, நீங்கள் ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க கிராமத்துக்கு, கிராமத்துக்கு வந்தவங்க வந்து உங்கள் ஊருக்குள்ளே வர்றீங்க, ஊருக்குள்ளே வரும்போது நீங்கள் செருப்பு கலோடு வந்தீங்கன்னா அந்த அந்த ஊரில் இருக்கிற கவுண்டர் நீ எந்த ஊர் யாருன்னு ஒருத்தர் கேட்பாங்க. நான் நாலு வீட்டுக்கு வந்தேன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சொன்னாலும் அப்போ இந்த ஊரில் யாரும் உனக்கு சொல்லலையே இப்படித்தான் வருவேன்னு சொல்லி உங்களை வந்து அந்த நடு வீதியில் மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருவாங்க. நடு ஊரில் மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருவாங்க. போலீஸ் கேஸ் எதுவுமே கிடையாது, அவன் அடிச்சிட்டாங்க. போலீஸே வந்தாலும் அந்த ஊருக்கான தான் இதை பேசிக்கணும்னே நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்புறம் என்ன அடியும் வாங்கிட்டீங்களா? ஊட்டியிலேருந்து இந்த ஊருக்கு வந்து அடியும் வாங்கிட்டீங்களோ கட்டி வச்சு அடிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிற உறமுறைக்கு வந்துருக்கிறீங்களா? அவங்க அந்த வீட்டுக்காரம் வந்து என்னங்க இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களோ வந்து எங்களுக்கு தான் அவமானம், எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என்ன வீட்டுக்கு வந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டோம், எங்களுக்கு தான் கேவலை, நீங்களே இப்படி வரலாமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க என் வீட்டுக்கு வந்தது அடித்து தப்புத்தான்னு சொல்லி அவங்கள போய் கேட்க மாட்டாங்க, நம்மளை தான் பேசுவாங்க. ஏன்னா அப்படியோ இருந்தது. சரிங்க, இப்போ தலித் கட்சி எல்லாம் இருக்கு இல்லையா? எப்படிங்க தலித் திருமாவளவன் கட்சி அதிகமான அந்த மாதிரிலாம் கட்சிங்க இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பேசுகிறாங்கள, அதெல்லாம் தாக்கம் ஏற்படுதா இங்கே? இப்போ அந்த மாதிரி கட்சி இருக்குது, இந்த மாதிரி இங்கே இருந்த கிராம சைடுன்னு அதிகமாக யாருக்கு தெரியாது. இங்கே தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான், இன்னும் ரெட்டெல்லாம் இல்லை கலைஞர். சரிங்க, இப்போ வார்டு மெம்பர் எலெக்ஷன் வருது, இந்த வார்டு மெம்பர் எலெக்ஷனில் நீங்கள் சுயேட்சையாக நிற்கலாமா இல்லைனா கவுண்டர் சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியாதா? கவுண்டர் சப்போர்ட் இல்லாமல் வந்துங்க இப்போ அந்த 2010 2015 இதுக்கு மேலே நிற்கிறவங்க எதுக்குமே துணிஞ்சு இல்லை நிற்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டே இல்லாமல் பண வசதி இருந்தால் நிற்கலாங்க. பண வசதி இல்லாமல் நின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு தான் நிற்கிறேன், நான் நிற்கிறேங்க, நீங்கள் செலவு பண்ணுறீங்களேன்னுங்க அவங்களுக்கு கேட்கணும். நீ நில்லப்பா, நான் எல்லாமே நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே நின்று நான் ஜெயிச்சிட்டாலுங்க. அதாவது வந்து எல்லா போக்கு எல்லாருடைய இது பூரா அவங்களே பார்த்துக்கறது, நம்ம சும்மா ஒரு டம்மி தான். இப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த ஊருக்கு நான் இது நல்லா செய்கிறது என்னங்க பொருள் வருதுன்னு வைங்க, அது வந்து நம்மளுக்கு என்னங்கிறத தெரியாத அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. ஓ, டம்மி பண்ணி விட்ருவாங்க? பண்ணி விட்ருவாங்க. இப்போ முக்காவாசி பஞ்சாயத்து அப்படி தான் நடக்குதுங்க. இங்கே கிராமத்தில் அவுட்டில் வந்துங்க எல்லா பக்கமே நடக்கிறது இது இப்படியே தானே. அடுத்த அந்த கவுண்டரோட சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியாது. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எப்படி நிற்க முடியும்? அவங்க சப்போர்ட் மெயினாக வேணுங்க. இப்போ இந்த ஊருக்குங்க சாதாரண இல்லை, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா யார் வின் பண்ணணும்னு? அவங்க முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணுவாங்கன்னா இவன் நான் நிறுத்தினா இவன் நம்ம வேச்சு கேட்பானா கேட்க மாட்டானுங்கிறத அவங்க ஒரு 10 கவுண்டருக்கு சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க.